கடந்த 2 வருடங்களாக அப்படியே நாங்கள் அந்த மாஸ்கோடையும் அந்த ஷீல்டோடையே தான் இருந்துட்டோம். இது அப்படியே தூக்கி வீசிட்டு அப்படியே ஃப்ரீயாக இந்த வருஷமாவது இருக்கணும் அப்படின்ற விஷஸ் வந்து நிறைய பேர்கிட்ட இருந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். ஸோ அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே எங்களுக்கு கைகூடி வரணும், உங்களுக்கும் கைகூடி வரணும் அப்படின்ற வாழ்த்துக்களோடையே எங்களோட நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ரசனை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரசிக்க தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் எந்த ஒரு விடயத்தையுமே படைக்க முடியும். எந்த அளவுக்கு நாங்கள் ரசிக்கிறோமோ அந்த அளவு தூரத்துக்கு எங்களுடைய படைப்பு அழகானதாகவும் ஆழமானதாகவும் அமையும். அப்படி தன்னுடைய திறமையை ரசனை மூலமாக காண்பிச்ச ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை தான் இன்றைக்கி நாங்கள் சந்திக்க போகிறோம். இந்த ஊருக்கு பாருங்கள், இதுதான் அவங்களோட அழகான அந்த ஓவியம், அவங்க ஃபஸ்ட்டாக வரைஞ்ச அந்த ஓவியம். அந்த ஓவியத்தை வரைஞ்சவங்க யாரு அப்படின்றது தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல நான் சொன்ன அந்த கெஸ்ட் இப்போ என் பக்கத்துலேயே உட்காந்துருக்குறாங்க. அவங்களோட ஆர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது எவ்வளவு அழகாக இருக்கோ அதே மாதிரி க்யூட்டாக ரொம்ப அழகாக வந்து பக்கத்தில் அப்படி ஒரு டால் மாதிரி உட்காந்துருக்குறாங்க. வணக்கம் விக்கி நிஷா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். விக்கி நிஷா இவங்களோட பேரை வந்து நிறைய பேருக்கு தெரியும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இவங்களோட டேலண்ட் வந்து அந்த அளவுக்கு எல்லாருமே பேசப்படுற ஒரு டேலண்டா தான் இருக்குது. அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ட்ராயிங்கில் பார்த்தீங்க, ஆர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெரைட்டியான ஒவ்வொரு ஆர்ட் இருக்குது. அதில் வந்து இவங்க ரொம்பவே ஹைலைட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த பேர்ன் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக கிஃப்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆர்ட்டையே வந்து நீங்கள் செய்துட்ருக்கிறீங்க. ஸோ அது பேர்ன் ஆர்ட் அப்படின்னா என்ன அப்படின்றதோட அதன் மூலமாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு ஷேர் பண்ணுங்கள். எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அதை? நான் முதல்ல வந்து பெயிண்டிங்ஸ் பண்ணேன், ஆயில் பெயிண்டிங்ஸ், மற்றது ஆஸ் யூஷுவல் பென்சில் ஆர்ட், அதெல்லாம் எல்லோரும் நார்மலாக பண்ணுற ஒரு விஷயம். பேர்ன் ஆர்ட்ன்றது ஒரு ஸ்ரீலங்காவுக்கு புது ஒரு விஷயம், யாரும் பெருசாக நான் பண்ணி நான் பார்க்கல. இது வுட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு டூல் ஒன்று வச்சு பயோகிராஃபி பண்ணுறது, அதுக்கு மேலால் பேர்ன் சுட் பசிபிக் பண்ணுறது, மேலே ஒரு சின்ன ஸ்கெட்ச் ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலால் பேர்ன் பண்ணிட்டு வரணும். ஆனால் அதில் கை கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கணும். சில நேரம் ரொம்ப அழுத்தி பிடிச்சிட்டாலும் அது வந்து நல்லா சுட்டுரும், அது ஷேப் வராது. அப்போ கை பேலன்ஸ் இருக்கணும். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது நல்லது, எல்லா விஷயத்துக்கும் நல்லது தானே. ட்ராயிங் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது அதில் நிறைய இருக்குது. நீங்கள் என்னென்ன ட்ரா பண்ணுவீங்க, என்னென்ன வரைவீங்க? ஆர்ட்டில் டிஜிட்டல் ஆர்ட் பண்ணுவேன், பென்சில் ஆர்ட், ஸ்பெஷலி ஆயில் பெயிண்டிங்ஸ், வால் ஆர்ட், ஆர்ட்னு எது கொடுத்தாலும் பண்ணுவேன். சூப்பர். ஃபஸ்ட்டு எப்படி வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்த இந்த திறமையை ஐடென்டிஃபை பண்ணீங்க? பெயிண்டிங்ஸ் ஆர்ட் வந்து ஸ்கூல் டைமில் இருந்தே க்ரேசி பண்ணிகிட்ருப்பேன், எப்பயுமே அதில் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கு பிறகு ஒர்க் வந்துட்டது, ஃபேமிலிஸ்ன்னு வந்ததுக்கு பிறகு சுத்தமாக அப்படியே விட்டுட்டேன். மோர் தென் 14 இயர்ஸ் விட்டுட்டேன். சடன்லி நான் சும்மா ஸ்கெச் பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு ஓகே, ஸ்டில் இந்த எப்படின்னு தோணிச்சுது. அதுக்கு பிறகு சரி இதே டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் வுட்டில். அப்போ எனக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஐ ஆம் கண்டினியூவிங். நான் வந்து முதல்ல ட்ரை பண்ணியது ட்ரை ஃப்ளவர்ஸ். ட்ரை ஃப்ளவர்ஸும் வந்து ஸ்ரீலங்காவுக்கு புதுசு.
அந்த பூவெல்லாம் காய வச்சு அது பதப்படுத்தி செய்கிறது, அதைத்தான் நான் முதல்ல இருந்து செய்கிறதுக்கு என்னோடய ஐடியா. அதுக்கு பிறகு இந்த கோவிட் அதுகளால் அது கொஞ்சம் தடைப்பட்டு போனது. அதுக்கு சப்போர்ட்டிவாக தான் நான் வந்து பயோகிராஃபியை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனால் இப்போ இது நல்லாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த விஷயம். பயோகிராஃபின்றது பிடிச்சிருக்குது. என் தங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் செய்து கேட்பாங்க சில பேர், விஷஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டில் இன்ட்ரெஸ்ட்டுக்காக செஞ்சுருப்பீங்க, அதுக்கப்புறமா இதை ஒரு பிஸ்னஸாக செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எப்போ உங்களுக்கு வந்துச்சு? ஆரம்பத்தில் வந்து நான் என்னோடய ஆர்ட்ஸை விற்கிறதுக்கே பிளானே இருக்கலை. என்னோடய பேஷனுக்காக பண்ணேன், எனக்கு பிடிச்சி பண்ணினேன். அதுக்கு பிறகு எல்லாருமே நிறைய பேர் கேட்டாங்க, இது பண்ணித்தாங்க எனக்கு, என்னோடய ஒய்ஃபை பண்ணித்தா, என் ஹஸ்பண்ட் பண்ணித்தா, குழந்தை பண்ணித்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ எனக்கு புரிஞ்சுது எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது அவங்களுக்கு. அப்போ அது பிஸ்னஸாகவே பண்ண கேட்டுட்டேன். ஆன்லைன் பிஸ்னஸ் நிறைய பண்ணிகிட்ருக்குறேன் ரெண்டு மூணு. எனக்கு பேர் சொல்லி சொல்கிறதுன்னு சொன்னால் பயோகிராஃபி தான். கஸ்டமர்ஸ் வந்து எந்த டிராயிங் உங்கள்கிட்ட அதிகமாக கேட்பாங்க, எதை ஆர்ட் பண்ணி தர சொல்லி கேட்பாங்க? அதாவது ஒவ்வொருத்தர் வந்து நேச்சர் கேட்பாங்க, இதே ஃபாரின்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யூனிக்காக ஏதாவது ஒரு விடயத்தை குறிப்பிடுவாங்க. ஸ்ரீலங்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் யாராவது ஒரு நபர், அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், அப்படி குறித்து யாராவது ஒரு நபரை தான் வரைஞ்சித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு அப்படி அதிகமாக யாரை வரைஞ்சி தர சொல்லி வருது, அப்படி இல்லைன்னா எதை வரைஞ்சி தர சொல்லி வருது? எனக்கு வேலண்டைன்ஸ் டே அந்த பீரியடுக்குள்ளே வந்து நிறைய ஆர்ட்ஸ், நிறைய என்ன ஒரு நாளைக்கு 7-8 அப்படி ரொம்ப டயர்ட் ஆகுற அளவுக்கு வரும் ஆர்ட்ஸ், ஆர்டர்ஸ் வரும் கூட. எனக்கு என்ன கொடுத்தாலும் நான் பண்ணி கொடுப்பேன், ஆனால் கப்பல் அர்த்தம் கூட வரும். பயோகிராஃபி தான் கூட பண்ணியிருக்கிறேன், ஒரு 150 கிட்ட பண்ணியிருக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற வுட்டும் வந்து ரொம்ப எல்லாம் ட்ரீட் பண்ணினது, நல்ல பூச்செல்லாம் கடிக்காமல் அது மாதிரி நல்லா ட்ரீட் பண்ணி நல்ல வடிவாக பேக் பண்ணி எல்லாம் கொடுக்கறதுனால ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்குமே. பொதுவாக எனக்கு ஃபோட்டோஸாக அனுப்பி விடுவாங்க, அதை பார்த்து வரைஞ்சி தர சொல்லி ஒரு 40 to 45 minutes நான் முடிச்சிருவேன். இது நீண்ட காலத்துக்கு வச்சுக்கிற முடியுமாதிரி மாதிரி ஒரு ஆர்ட் ஒன்று. வீட்டில் வச்சுருக்கலாம், இவ்வளோ காலமும் வச்சுருக்கலாம், பழுதாகாது, அதுக்கு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்குது. அதை விட வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், பிடிக்குது. பிடிச்சபடியால் தான் நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். அதோட இது வந்து ஒரு புதிய ஒரு விஷயம் இல்லை தானே? கலர்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, கலர்ஃபுல்லாக பண்ணினா என்ன அப்படின்னு சொல்லி. அதை நான் கொஞ்சம் ரீட் பண்ணணும், கலர்ஃபுல்லாக எப்படி பண்ணலாம், சில கலர் வுட்டுக்கு சூட்டபிளான கலர்ஸாக இருக்கணும், எல்லா கலர்ஸும் அதில் போட இயலாது. இன் ஃபியூச்சர் பார்ப்போம், அப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். கலர்ஸோட ஏதாவது வித்தியாசமாக, இன்னும் இதுவே ஒரு வித்தியாசமான விஷயம்தான், இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான விஷயம் வித்தியாசமாக கொண்டு வருவோம். Thank you.
ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்னது? சப்போர்ட்டுக்கு யாராவது இருந்து வீடியோ பண்ணணும் போல் அப்படி இருக்கும். ஒரு கையால் வீடியோ பண்ணிவிட்டு ஒரு கையால் ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது லைட்னிங் சரியாக இருக்கணும். நாங்கள் இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கிற மார்க்கெட்டிங்கோடு சேர்ந்து போராடணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ராவல் பண்ணணும். அந்த டைமில் எங்களோட நாலேஜு எல்லா பக்கத்தாலையும் கூட்டிக்கொள்ளணும். டெக்னிக்கல் வைஸாக கூட்டிக்கொள்ளணும், அப்புறம் மார்க்கெட்டிங் வைஸாக கூட்டிக்கொள்ளணும், அப்புறம் எல்லா பக்கமே அதுகளெல்லாம் சேர்ந்து யோசிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒவ்வொன்றையும் ஆர்ட் பண்ணும்போது எது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும், எந்த ஆர்ட் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும்? ரிஸ்க்கான ரொம்ப டைம் எடுக்கிறது ஆயில் பெயிண்டிங். எப்படியும் ஒரு 3-4 நாள் ஆகும், அது காயறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அப்படியும் 3-4 டேஸ் எடுக்கும். அதுக்கு இப்போ பயோகிராஃபி மாதிரி இல்லாது, அது கொஞ்சம் நாள் ஆகும் காஞ்சி செட் ஆகிறதுக்கு. ஆனால் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் அது. இப்போ நீங்கள் இதை சொல்லும்போது ஏற்கனவே ஒரு விஷயம் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அதாவது இந்த கோவிட் டைம் அப்படின்றது எல்லாரையுமே ஸ்டக் ஆக்கி வச்சிருச்சு. ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக எந்த ஒரு பிஸ்னஸுமே இல்லை, எல்லாருமே அப்படி ஃப்ளப் ஆகி போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதே நேரம் அது வந்து பர்சனலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து ரொம்ப மார்க்கெட்டில் ரொம்ப டவுன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இந்த டைமில் ஒன்றுமே ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ற டைம் வரும்போது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதாவது உங்களோட பிஸ்னஸை கண்டினியூ பண்ணிங்களா, அதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் தேடினீங்களா, என்ன மாதிரி அதை ஹேண்டில் பண்ணீங்க? கோவிட்க்கு முதல்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன் இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னோட பிளான்ஸ் எல்லாமே மாறிட்டுது. இப்போ ஸ்ரீலங்காக்குள்ளே என்ன திங்ஸ் எல்லாம் எடுத்து செய்யலாமோ, என்னெல்லாம் பண்ணலாமோ, இந்த சந்தர்ப்பத்துக்குள்ளே பயன்படுத்தி என்னெல்லாம் செய்யலாமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன நான் வந்து தயார்படுத்திக்கொண்டேன். அப்போ எனக்கு அது பெரிய ஒரு சவாலாக எனக்கு தெரியல. கோவிட் டைமில் எல்லாருமே வீட்டில் இருந்து ஃபோனை தான் நோண்டிகிட்ருப்பான். அப்போ நான் யோசித்தேன், ஓகே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில், இன்ஸ்டாகிராமை விட ஃபேஸ்புக்கில் எனக்கு எல்லாம் நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ அதெல்லாம் போட்டுக்கொண்டு வந்தேன். அப்போ அதுக்கு ஒரு ஒரு கட்டத்தில் வியூஸ் கூடவாக இருந்துச்சு, எல்லோரும் பார்க்குறதுக்கு வெளிக்கிட்டாங்க. அதுவே இப்போ எனக்கு ஒரு ரீச்சை கொடுத்துருக்கு. ஆமாம், ரீச்சை கொடுத்துருக்கு. இப்போ நீ ட்ரெண்டும் ஆகிட்டது அது. ஓகே, நிறைய ஆர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் பண்ண ஆர்ட்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது இந்த பர்ன் ஆர்ட்ல? ஆர்ட் பண்ணது யுவன்ட். ஓ, நீங்கள் யுவன் ஃபேனோ? யுவன் ஃபேன் அப்படியும் இருக்கலாம், ஆனால் யுவன்ட பண்ணிக்கலாம் நல்லா இருந்துச்சு, நான் ரசித்து பண்ணினேன். பெயிண்டிங்ஸில் வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது சொல்லி புரிய வைக்க முடியாது அந்தளவுக்கு. பென்சில் ஆர்ட் ஒரு விதமான ஒரு பெயிண்ட், இது ஆர்ட் ஒன்று. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பர்ன் ஆர்ட்டை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆயில் பெயிண்டிங். அது நல்ல செஞ்சிட்ருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ரியல் ஃபோட்டோஸ் அப்படி ரியலாகவே வரும், அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு இந்த பர்ன் ஆர்ட் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுக்கும், ஒரு ஆர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? ஒரு 40 மினிட்ஸ், 40 to 45 மினிட்ஸுக்குள்ளே நான் முடிச்சிருவேன். சில டைம்ஸ் அதுக்குள்ளே 3 ஃபோட்டோஸ் வரும், 3 பேரோட வரும், அப்படி இல்லைன்னா 2 பேர் வரும், இல்லை ஒன்றானாலும் வரும். அது நான் 40 மினிட்ஸ்னு நான் எனக்குள்ளேயே ஒரு டைம் ஒன்று நான் வச்சுருக்கிறேன். லேடிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க நினச்சதெல்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது.
சில நேரம் வந்து அவங்களுக்கு சிச்சுவேஷனே கிடைக்காது, செய்கிறதுக்கான சிச்சுவேஷன் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ட்ரகிள்லாம் தாண்டிட்டு நாங்கள் விருப்பப்பட்டதை செய்யணும் அப்படின்னு சொன்னால், அப்படி எதிர்பார்த்துட்டு நிற்கிற அந்த லேடிஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாருக்குள்ளேயுமே ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ அது ஃபஸ்ட்டு அந்த என்ன திறமைன்னு சொல்லி நாங்கள் அது ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி எப்பயும் எங்களுக்கு ஃபேமிலி ரொம்ப முக்கியம். லேடிஸாக இருந்தால் ஃபேமிலி கட்டாயம், அதை நாங்கள் கேர் பண்ணியே ஆகணும். அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு பேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். ஸோ அதெல்லாம் எந்த எங்களை ஃபேமிலியை என்ன மாதிரி நாங்கள் எப்படி கொண்டு போக போகிறோம்னு சொல்லி ஒரு பிளானிங் ஒன்று வச்சுட்டு, அதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன எங்களால் என்ன முடியும்னு சொல்லி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தேவையான விடயங்களை கண்டு அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும்னு யோசிக்கிறது தான் நான் நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக நாங்கள் பண்ண போகிறோம். அப்போ அந்த புதுசாக பண்ணுற விஷயம் ஒன்று பிடிச்சிருக்கணும், அது நல்லாவும் இருக்கணும். எல்லாருக்குள்ளேயுமே ஒவ்வொரு க்ரியேட்டிவ் திங்ஸ் ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயத்த பற்றி க்ரியேட்டிவாக யோசிப்பாங்க. அது மாதிரி நாங்கள் பண்ணுற எதுவாக இருந்தாலுமே அது வரவேற்கக்கூடியதுன்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே புதுமையான விஷயங்கள் வரவேற்கத்தக்கதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எது நாங்கள் வித்தியாசமாக எது நாங்கள் புதுமையாக செய்கிறோமோ அதை வந்து நல்லா பண்ணினோம்னு சொன்னால் அதுக்கு வரவேற்புகள் கிடைக்கும். ஒரு கப்பலில் ஒருத்தவங்களை வரைஞ்சி ஒரு கொடுத்தது. அப்போ வேறொருத்தர் தான் அந்த ஆர்டர் தந்தார், அது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவர். அப்போ அவர் கொடுத்துட்டு சொல்லியிருக்காரு, அவர் அந்த ஃபோட்டோவில் இருந்தவருக்கு இருக்காரு, என்ன தம்பி என் வாய் இப்படி இருக்க அப்படின்னு. அப்போ அந்த பாய் சொல்லியிருக்கா, இல்லையா உங்கள் வாய் இப்படி தான் அப்படி. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறத தான் என்னால் வரைய முடியும். சில பேர் ரொம்ப ஓவர் பிரைட்னஸ் கூட்டி எடிட் பண்ணி ஃபோட்டோஸ் தருவாங்க. நான் முன்ன பின்ன கஸ்டமரை பார்த்துருக்க மாட்டேன், எல்லா கஸ்டமரையும் பார்த்துருக்க மாட்டேன். நான் ஃபோட்டோவில் இருக்கிறத தான் வரைய முடியும். சில நேரங்களில் டார்க்காக இருக்கும், சில நேரம் ஓவர் பிரைட்டாக இருக்கும். அந்த டைமில் ரொம்ப கஸ்டமர் ஃபனியாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். என்ன எந்த வுட்டில் செய்ய போகிறோம், எந்த வுட் லாங் லாஸ்டிங்காக நிற்க போகுது, எப்படி அதை நாங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லி ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாத்துக்குமே ஆன்சர்னு நான் சொல்லுவேன். காலம் போக போக அது ஒவ்வொன்றுக்கும் இது நல்லதுன்னு சொல்லி நாங்களே எங்களை படிச்சுக்கொள்வோம். ஒருத்தர் வந்து இது பண்ணு அது பண்ணுன்னு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்து அது எப்பயுமே அது சரி வராது. நாங்களாகவே உணர்ந்து அதை செய்து அதுக்குள்ள ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்போது அந்த விஷயத்தை யாராலையுமே அழிக்கவும் முடியாது, அது யாராலையும் தரவும் முடியாது. லேடிஸை பொறுத்த வரைக்கும், லேடிஸ்க்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் காமனாகவே, அவங்க ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக முக்கியம். அது எந்த ஒர்க்லேயா இருக்கட்டும், நார்மல் ஜாப்பாக இருக்கலாம், இல்லை அவங்க க்ரியேட்டிவாக பண்ணக்கூடிய ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், எதுலனாலும் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் இருந்தே தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு யார் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க? என் ஹஸ்பண்ட்.
ஹஸ்பண்ட் மகனை விட்டுட்டீங்களே. அவரும் தான் முக்கியமாக என்னோடய கணவர் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட். என்னென்னா அவருக்கு தெரியும் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன நான் பிடிச்சத விஷயத்த செய்கிறது அது சரிவர செய்கிறதுன்னு சொன்னால் அது ஓகே, அதுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ஃபைனான்ஷியலாக எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுவார், மென்டலியும் ஓகே சப்போர்ட் பண்ணுவார். மேபி இந்தளவுக்கு வரதுக்கு காரணம் கூட என் ஹஸ்பண்ட் தான், 100%. அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் இந்த நிலைமைக்கு இருக்க முடியாதுன்னு. அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவேன். அப்போ அந்த டைமில் அவங்களும் எனக்கு நிறைய விட்டு கொடுப்பாங்க. அப்போ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதைத்தான் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி வந்து பார்ப்பாங்க, அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அப்புறம் ரொம்ப வேர்த்தான விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களோட லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா சில பேர் வந்து எதையும் செய்ய விருப்பப்படுவாங்க, ஆனால் அதை செய்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு, யாரும் ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஐயோ பரவாயில்ல பிறகு செஞ்சிடலாம், இல்லை இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறதெல்லாம் உண்டு. ஸோ இது எல்லாத்தையும் எங்களோட ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணணும், எங்களையும் நாங்கள் கேப் பண்ணிக்கணும், மற்றவங்களையும் கேப் பண்ணிக்கணும், எங்களுக்கு பிடிச்சதையும் செய்யணும், அப்புறம் ஏர்ன் பண்ணுற விதமாக ஏதாவது ஒரு ஜாப்பும் செய்யணும் இல்லையா. இதெல்லாம் செஞ்சு அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு போகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்குறீங்க, அப்படி இருக்க ஐடியாஸோடு இருக்கிற நிறைய லேடிஸ்க்காக. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இவங்களோட அந்த ஃபீல்டில் இன்னும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முன்னேறணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறைய க்ரியேட் பண்ணணும், வெரைட்டியாக மற்றது யாரும் பண்ணாத மாதிரி புதிய விஷயங்கள் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ, நன்றி, ரொம்ப நன்றி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வருஷம் எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லான இயர் அமையணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர்.